வெற்றியாளர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமத்தின் வணக்கம் இப்போ பார்த்தோம்னா குரூப் ஃபோர் குரூப் டூ இந்த ரெண்டு எக்ஸாமுக்கு தவிர்க்க முடியாத ஒரு பகுதியாக நடப்பு நிகழ்வுகள் இருக்குது இந்த நடப்பு நிகழ்வுலேருந்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் அதை ஃபுல்லாக பார்த்துக்குருவோம் ஏன்னா வந்து நமக்கு ஷார்ட் பீரியடு தான் இருக்குது எக்ஸாமுக்கு அதனால் நமக்கு எது ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் ஒரு தடவை கொஞ்சம் வேகமாக பார்த்துடலாம் ஸோ அதனால் நம்ம வந்து என்னென்னா ஒரு நாலு வீடியோவாக நடப்பு நிகழ்வில் போட்டுருவோம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குரிய ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இதில் முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம கொஞ்சம் வேமோ வேமா பார்த்துட்டு போயிடுவோம் சரியா சரி ரைட்டு வாங்க பாடத்துக்கு போயிடுவோம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து யாரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இவருடைய நூற்றி இருபத்தஞ்சாவது பிறந்தநாள் இப்போ தான் நடந்துச்சு எப்படின்னா ஜனவரி இருபத்தி மூணுல இவருடைய நூற்றி இருபத்தஞ்சாவது பிறந்தநாள் அப்போ என்ன பண்ணிக்கிறாங்க இந்தியா கேட்டு பகுதியில் இந்தியா கேட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய இந்தியா கேட்டு பகுதியில் பிரதமர் மோடி அவர்கள் இவருடைய முப்பரிமாண சிலையை திறந்து வச்சிருக்காரு ஸோ வந்து சோ நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் முப்பரிமாண சிலை திறக்கப்பட்ட இடம் எங்கு உள்ளது அப்படின்னு கேட்டோம்னா புதுடெல்லாம் இந்தியா கேட் அருகில் அடுத்து பாருங்க சாட் காவா இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா வழக்கமான ஒன்று ஒவ்வொரு வருஷமும் எல்லை பகுதியில் ஒரு வந்து ஒரு இராணுவ பயிற்சி நடக்கும் இந்த வருஷம் எங்க எப்ப நடந்துச்சுன்னா ஜனவரி இருபத்தி மூணு டு ஜனவரி இருபத்தி எட்டு ஆகிய காலகட்டத்தில் இதை வந்து எல்லை பாதுகாப்பு பயிற்சி ஒன்று மேற்கொண்டிருக்காங்க அடுத்து புலிகள் புலிகள் சம்மந்தமாக ஒன்று நாலாவது ஆசிய அமைச்சர்கள் சார்ந்த ஒரு மாநாடு என்னென்னா புலிகள் பாதுகாப்பு சார்ந்த மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா பத்தொம்போது இருபத்தொன்று ஜனவரி பத்தொம்போதுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் மலேசியாவில் கோலாலம்பூரில் நடந்திருக்கு மலேசியாவில் கோலாலம்பூர்லேருந்து கோலாலம்பூரில் நடந்துச்சு புலிகள் இந்தியாவின் தேசிய விலங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுக்கு பின் புலிகள் புலிகள் பற்றி ஒரு கொஸ்டின் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இந்தியாவை இஸ்ரேல் தூதரவ உறவுகள் தூதரவு உறவுகள் மேற்கொண்டு ஒரு முப்பது வருஷம் ஆயிடுச்சு அதை அதை நினைவுகளில் பாருங்கள் ஒரு இது வெ வெளியிட்ருக்காங்க அது வந்து முப்பது வருஷம் முடிஞ்சதுனால முப்பதுன்றிருக்கும் இந்தியாவின் அசோக சக்கர இருக்கும் அங்கே இஸ்ரேலுக்குரிய தாவிது நட்சத்திரம் இருக்கும் இதெல்லாம் சேர்ந்ததை ஒரு என்ன சொல்லியிருக்கோம் தேர்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் இந்தியா இஸ்ரேல் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு ஒரு லோகோ வந்து வெளியிட்டிருக்காங்க இதை பார்த்துங்க அப்போ நான் இது வந்து எப்போனா ஜனவரி இருபத்தி ஒம்போது ஒரு முப்பது ஆண்டுகள் நிறைவு செஞ்சதுன்னா ஜனவரி தேதி முப்பது ஆண்டுகள் நிறைவு செஞ்சுருக்கு கோவிட் சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் கேட்கலாம் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தொற்று நோயினை கண்டறியும் ஒரு கருவின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஆர்டிபிசிஆர் கிட்டு ஓம் ஆர்டிபிசிஆர் கிட்டுன்னு சொல்கிறோம் இது வந்து உள்நாட்டிலே வடிவமைக்கப்பட்டது இது வந்து என்னென்னா கொரோனா அளவு ஓமிக்ரான் அளவு எவ்வளோ இருக்குதுன்ட்டு ஆராய்வதற்காக கண்டறியப்பட்ட ஒரு கருவின்னு சொல்கிறாங்க அப்போனா வந்து கோவிட் தடுப்பூசி முதல் தவணையாக அனைத்து தன்னுடைய மக்களுக்கு அனைத்து மக்களுக்கும் செலுத்திய முதல் மாநிலம்னா தெலுங்கானா தெலுங்கானா தான் கோவிட் நைன்டீன் அந்த ஊசியை வந்து முதல் தடுப்பூசியை வந்து அனைத்து மக்களுக்கும் செலுத்தியிருக்கு கோவிட் சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் கேட்கலாம் இந்தியாவின் முதல் பெண் ரஃபேல் விமானி இவங்க தான் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவாங்கி சிங் இவங்கதான் இந்தியாவின் முதல் பெண் ரஃபேல் விமானி இந்தியாவில் ஏர் இந்தியா விமானம் அப்படின்னு ஒரு சேவை இருக்கு அந்த ஏர் இந்தியாவின் நிறுவனத்தை வந்து டாடா குழுமம் வாங்கிட்டாங்க இந்த ஜனவரி மாதம் டாடா குழுமம் வாங்கியிருக்காங்க பிரிக்ஸ் மேம்பாட்டு வங்கி இப்போ வந்து புதுசா வந்து எயிப்து வந்து உள்ள வந்து சேர்த்திருக்காங்க பிரிக்ஸ் மேம்பாட்டு வங்கியில் எயிப்து நட சேர்த்திருக்காங்க தலைமை பொறுப்பை எந்த நாடு வகிக்குதுன்னா சீனா தான் இந்த வருஷத்துக்குரிய பிரிக்ஸ் கூட்டமைப்புக்குரிய தலைமை பொறுப்பை வைக்குது வெல்த் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு நிறுவனம் வந்து இந்தியாவோட ஹெச்டிஎஃப்சி பேங்கை வந்து மிகச்சிறந்த தனியார் வங்கி இந்தியா சார்பில் மிகச்சிறந்த தனியார் வங்கி என்ற ஒரு விருது கொடுத்துருக்கு இவங்க பாருங்க இவங்க யாரும் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பின பெண்மணி இவங்களுடைய உருவம் வந்து அமெரிக்க நாணயத்தில் பொறிக்கப்பட்டிருக்கு அமெரிக்க நாணயத்தில் பொறிக்கப்பட்ட முதல் கருப்பின பெண்மணியின் உருவம்னா இந்த மாயோ ஏன் மாயோ ஏஞ்சொலோ இவங்க யாருனால் இவங்க வந்து அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஒரு கருப்பின பெண் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தோனேசியாவின் தலைநகர் வந்து ஜகார்த்தான்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ வந்து அந்த இந்தோனேசியாவில் வந்து பருவகால மாற்றங்கள் நிறையா ஏற்படுதுனால ஜகார்த்தாவில் வந்து நிறையா பருவகால மாற்றம் ஏற்படுது ஸோ வந்து ஜகார்த்தாவை நீக்கிவிட்டு நுசான் தாரான்னு ஒரு இடத்த வந்து இந்தோனேசியாவின் புதிய தலைநகராக சொல்லியிருக்காங்க ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியோட ப்ரெஸ்ஸு ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டி ப்ரெஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டிருக்குரிய குழந்தைகளுக்கான வார்த்தை எதுன்னு சொல்லியிருக்குன்னா கவலை என்ற வார்த்தையிட்டே சொல்லியிருக்கு கவலை என்ற வார்த்தையை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு குழந்தைகளுக்கான வார்த்தையாக வந்து ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியோடய ப்ரெஸ்ஸு சொல்லியிருக்கு இந்த இந்த கவலையை தவிர அடுத்தடுத்து என்ன வேட்டிங் சொல்லியிருக்குன்னா சவால் தனிமை நல்வாழ்வு தாங்குதிறன் இந்த ஐந்து சொற்களையும் குழந்தைகளுக்கான வார்த்தைண்டு ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி ப்ரெஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்குரிய வேடிங்காக சொல்லியிருக்கு ஐநா சபை வந்து உலக நாடுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு ஐந்து வகையான பேரிடர்களை சந்திக்கும்னு சொல்லியிருக்கு எதுன்னு சொல்லி எது எதுன்னு பார்த்தீங்கன்னா கோவிட் பெருந்தொற்று அதுக்கப்புறம் வந்து இணையவழி குற்றங்கள் இணையவழி குற்றம் பருவகால மாற்றம் நிதி தட்டுப்பாடு அமைதி மற்றும் பாதுகாப்பு இந்த மாதிரி ஐந்து வகையான பேரிடர்களை சந்திக்கும் ஐநா சபை வந்து சொல்லியிருக்கு விஞ்ஞானிகள் தற்போது ஒரு இரட்டை நட்சத்திரம் எதுனா கட்சிடி செவன் த்ரீ சிக்ஸ் ஒன் நைன் என சொல்லக்கூடிய ஒரு இரட்டை நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த வருஷம் ஜனவரி பதினெட்டாம் தேதி பத்தொம்போது தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி பிசி பிசி ஒன்று என்ற ஒரு குறுங்கோல் வந்து பூமியை கடந்து சென்றிருக்கு அந்த குறுங்கோலை வந்து செவன் ஃபோர் எயிட் டூ இன்னொரு பேர்லையும் சொல்கிறாங்க ஸோ வந்து சமீபத்தில் பூமியை கடந்து சென்ற குறுங்கோளின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டோம்னா நைன்டீன் நைன்டி ஃபோர் பிசி ஒன்று அப்படி இருந்தாலும் ரைட்டுத்த செவன் ஃபோர் எயிட் டூ அப்படி இருந்தாலும் சரித்தேன் அடுத்து மிக முக்கியமான ஒன்று சாகித்ய அகாடமி விருது இரண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு சாகித்ய அகாடமி விருது சாகித்ய அகாடமி விருது மொத்தம் இருபத்தி நாலு மொழிகளுக்கு வழங்கப்படுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தமிழ் மொழி யாருக்காக வழங்கப்படுதுன்னா சாகித்ய அகாடமி விருது சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை என்ற ஒரு சிறுகதை தொகுப்புக்காக அம்பை என்பவருக்காக வழங்கப்பட்டுள்ளது இவருடைய இயற்பெயர் வந்து லட்சுமி என்பதாகும் இவருடைய இயற்பெயர் லட்சுமி தமிழில் முதன் முதலில் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்னு பார்த்திங்கன்னா ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் பாரத ரத்னா டாக்டர் அம்பேத்கர் விருது பனிரெண்டாவது அம்பேத்கர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கொடுத்துருக்கு இவங்களுக்கும் கொடுத்துருக்கு இவங்களுடைய பெயர் என்னன்னா ஹர்ஷாலி மல்கோத்ரா நம்முடைய நம்முடைய சாலை பாதுகாப்புத்துறை நல்லிரக்க பண்புடையர் விருதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஆக்சிடென்ட்லாம் யாராவது இருந்தாங்கன்னா சரியான நேரத்தில் மருத்துவமனைக்கு போய் சேர்த்தா அவங்களுக்கு வந்து ஐயாயிரம் ஊக்க ஊக்க பரிசு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க எந்த விதியின்படி பாரத பாரதத்தன விருது உருவாக்கப்படுகிறது ஒரு ஓல்டு கொஸ்டின் விதி பதினெட்டு அதன் அடிப்படையில் இப்போ நடந்து முடிந்த குடியரசு நிறத்தன்று மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து பத்மஸ்ரீ விருது பத்மபூஷன் பத்ம விபூஷன் விருதுலாம் சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பத்மஸ்ரீ விருது பெற்ற தமிழர்கள் யாரான்னு பார்த்தீங்கன்னா சிற்பி பாலசுப்ரமணியம் பல்லேஷ் பஜந்திரி எஸ் தாமோத எஸ் தாமோதரன் சௌகார் ஜானகி முத்துக்கண்ணமால் ஏகேசி சி நடராஜன் வீராசாமி சேசையா ஒரு ஏழு பேர் வந்து பத்மஸ்ரீ விருதுகள் பெற்ற தமிழர்கள் யார் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த ஏழு பேர் தான் மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நூற்றி ஏழு பேர் பத்மஸ்ரீ விருதுகள் வாங்கியிருக்காங்க நூற்றி ஏழு பேர் பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காங்க பதினேழு பேர் பத்ம பூஷன் விருது வாங்கியிருக்காங்க நாலு பேர் பத்ம விபூஷன் விருது வாங்கியிருக்காங்க ஓவராலாக இந்தியாவில் ஆன் டைம் பெர்ஃபாமன்ஸ் சரியான நேரத்தில் செயல்படும் விமான நிலையம் அப்படின்ற ஒரு பட்டியலில் வந்து எட்டாவது இடம் சென்னை வந்து எட்டாவது இடம் வாங்கியிருக்கு சென்னை விமான நிலையம் வந்து எட்டாவது இடம் வாங்கியிருக்கு இந்த இந்த பட்டியலை வந்து சிரியம் என்ற நிறுவனம் வந்து வெளியிட்ருக்கு இந்த பட்டியலை சிரியம் என்ற நிறுவனம் வெளியிட்ருக்கு முதல் இடம் எதுவும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட மியாமி விமான நிலையம் தான் ஆன் டைம் பெர்ஃபாமன்ஸ ஒரு பட்டியலை முதல் இடத்துல இருக்குது எட்டாவது இடம் வந்து சென்னை ஏர்போர்ட் இருக்குது மூன்றாவது தேசிய நீர் மேலாண்மை விருது ரெண்டாயிரத்தி இருபது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த மாநிலமாக முதல் இடத்துல உத்தரப்பிரதேசம் இருக்கு மூன்றாவது இடத்துல தமிழ்நாடு இருக்குது சிறந்த நகர்ப்புற ஊராட்சியாக சிறந்த நகர்ப்புற அமைப்பாக மதுரை மாநகராட்சி தேர்வு செய்யப்பட்டிருக்கு அதேமாரி சிறந்த பள்ளியாகன்னு பார்த்தீங்கன்னா அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி காவேரி பூம்பட்டினம் என்ற ஒரு பள்ளியை வந்து காவேரி பூம்பட்டினம் என்ற ஒரு பள்ளியை வந்து சிறந்த பள்ளியாக செலக்ட் பண்ணியிருக்காங்க எதுலனா நீர் மேலாண்மையில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆண்டிற்குரிய தமிழக அரசின் சமூக நீதி விருதுகள் கொடுத்துருக்காங்க யாருக்கும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து நீதிபதி நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்கள் அவங்களுக்கு வந்து அண்ணல் அம்பேத்கர் விருது கொடுத்துருக்காங்க அண்ணல் அம்பேத்கர் விருது கொடுத்துருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசு இவங்களுக்கு என்ன விருது கொடுத்துருக்காங்கன்னா தந்தை பெரியார் விருது கொடுத்துருக்காங்க தந்தை பெரியார் விருது காமராஜர் விருது பெருந்தலைவர் காமராஜர் விருது யார் கொடுத்துருக்காங்கன்னா குமரி ஆனந்தன் அவருக்கு வந்து காமராஜர் விருது கொடுத்திருக்காங்க கலைஞர் நினைவு நூலகம் மதுரையில் வந்து கட்டப்பட்டு வருகிறது முதலமைச்சர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு மிகப்பெரிய அளவில் மதுரையில் வந்து கலைஞர் நினைவு நூலகம் எங்க எங்க அமைக்கப்பட்டு வருதுன்னா மதுரையில் அமைக்கப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிதாக பதினோரு இடத்துல புதிதாக பதினோரு இடத்துல வந்து அரசு மருத்துவக் கல்லூரி அமைச்சிருக்காங்க பிரதமர்கள் காணொலி மூலமாக இதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது எம்பிபிஎஸ் மாணவர்கள் வந்து புதுசாக ஜாயின் பண்ணுவாங்க ஸோ வந்து தமிழ்நாட்டில் வந்து எத்தனை இடங்களை வந்து மருத்துவக் கல்லூரினா திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி விருதுநகர் இப்படி சொல்ல ராமநாதபுரம் ஒரு பதினோரு இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசு மருத்துவக் கல்லூரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த ஆண்டு முதல் மத்திய செம்மொழி தமிழ் நிறுவனத்தின் புதிய வளாகம் எங்க ஓபன் பண்ணிருக்காங்கன்னா சென்னையில பெரும்பாக்கம் என்ற இடத்துல ஓபன் பண்ணியிருக்காங்க நீர் இருக்கும் வரை நீர் இருப்பாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணல் பென்னி குக்க அவர்கள் பென்னி குக்கு அவர்கள் முல்லை பெரியார் டேம் கட்டிருக்காங்க இவருடைய சிலையை வந்து அவர் பிறந்த ஊர் இங்கிலாந்துல கேம்பர்லி என்ற இடத்துல தமிழக அரசின் சார்பாக இவருடைய சிலை வந்து நிறுவப்பட உள்ளது தமிழ் செம்மொழி விருது அப்படின்ற ஒரு விருது இந்த விருது வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் வழங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் வழங்கல இப்போ மொத்தமாக இந்த விருது வழங்கியிருக்காங்க இந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முனைவர் விஎஸ் ராஜம் முனைவர் வி எஸ் ராஜம் ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பேராசிரியர் பொன் கோதண்டராமன் அவங்க வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இ சுந்தரமூர்த்தி அவங்க வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் மருதநாயகம் பா மரதநாயகம் என்பவர் வாங்கியிருக்காங்க

பேராசிரியர் கு சிவமணி அவங்களுக்கு வந்து விருதுகள் கொடுத்துருக்காங்க தமிழ் செம்மொழி விருது இந்த விருதுகளை பாருங்கள் ஏன்னா வந்து இதை வந்து ஒரு பொறுத்துக மாதிரி கூட கேட்டுட்டு இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம் ரவுல் வாலன்ஸ்பெர்க் அப்படின்ற ஒரு பரிசு இந்த ரவுல் வாலன்ஸ்பெர்க் அப்படின்றவர் யாரும் பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலக போனால் பல உயிர்களை காப்பாற்றியவர் அவரின் நினைவாக வந்து ஒவ்வொரு வருஷமும் இவங்க ஒரு விருது கொடுப்பாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டிற்குரிய அவருடைய பெயரில் ரவுல் வாலன்ஸ்பெர்க் என்ற விருதை வந்து யார் வாங்கியிருக்காங்கன்னா எவிடன்ஸ் கதிர் என்பவர் வாங்கியிருக்காங்க எவிடன்ஸ் கதிர் அதாவது இவருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களின் உரிமைக்காக ஒரு ஒரு அமைப்பை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க எவிடன்ஸ் என்ற ஒரு அமைப்பை வச்சு நடத்துனதுக்காக இவங்களுக்கு வந்து இந்த விருது வழங்கியிருக்காங்க எவிடன்ஸ் கதிர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடியரசு இனத்திலையும் வந்து தமிழக அரசின் சார்பாக வந்து ஒன்று ஒரு விருது கொடுப்பாங்க என்னன்னா தீர செயலுக்கான அண்ணா விருது இந்த வருஷம் யார் யார் வாங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இவங்க அது இது இவங்க ஒரு இவங்க வந்து வாங்கியிருக்காங்க இவங்க யாரும் பார்த்தீங்கன்னா டிபி சத்திரம் காவல் ஆய்வாளர் திருமதி ராஜேஸ்வரி அவர்கள் உயிருக்கு போராடியவரை மீட்டிருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து அண்ணன் வீர தீர செயலுக்கான அண்ணா பதக்கம் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திரு ஒற்றியில் வந்து அரசு என்பவருக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீயணைப்பு வீரர் காந்தி கோவை கால்நடை உதவி மருத்துவர் அசோகன் மதுரை அருகே விபத்தில் சிக்கி மதுரை அருகே விபத்தில் சிக்கியவர்களை மீட்ட கார் ஓட்டுநர் முத்துகிருஷ்ணன் அதுக்கப்புறம் ஒரு சிறுவன் லோகித் என்ற ஒரு சிறுவனுக்காக அந்த விருது கொடுத்துருக்காங்க அதே மாதிரி திருப்பூர்ல நீரில் மூழ்கி ஐந்து சிறுமிகளை காப்பாற்றிய சொக்கநாதன் மற்றும் சுதா ஆகியோருக்கும் இந்த விருது கொடுத்துருக்காங்க சொக்கநாதன் மற்றும் சுதா இதையும் பார்த்துக்க விருதுகள் ஏன்னா ரெண்டாவது ஜனவரி மாசம் நாளே பார்த்தோம்னா இந்த போன வருஷத்துக்குரிய அனௌன்ஸ் பண்ணாங்க வந்து விருதுகளை வந்து அதிகமாக வந்து வரக்கூடிய மாதம்னா ஜனவரி தான் ஒரு இரண்டு மூன்று முறை திரும்ப திரும்ப பாருங்க திரும்ப திரும்ப படிங்க உங்களுக்கு வந்து எளிமையாக மனப்பாடம் ஆயிரும் மீண்டும் ஒரு விருதுகள் சம்பந்தமான ஒரு கொஸ்டின்ஸ் என்னன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆண்டிற்கான தமிழ் வளர்ச்சித்துறை விருதுகள் அதாவது தமிழ் மொழி மேம்பாட்டிற்காக சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கட்டும் இல்லாட்டி தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கட்டும் அவங்களுக்கு எல்லாமே வருஷ வருஷம் விருதுகள் கொடுப்பாங்க அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தமிழ் வளர்ச்சித்துறை விருதுகள் யார் கொடுத்துருக்காங்கன்னா பேர பேரறிஞர் அண்ணா விருது வந்து நாஞ்சில் சம்பத் அவர்கள் கொடுத்துருக்காங்க பேராசிரியர் அண்ணா விருது நாஞ்சில் சம்பத் அவர்கள் கொடுத்துருக்காங்க சொல்லின் செல்வர் விருது சூர்யா சேவியருக்கு கொடுத்துருக்காங்க சிங்கார வேல விருது கவிஞர் மதுக்கூர் ராமலிங்கம் என்பவருக்கு கொடுத்துருக்காங்க அதேமாரி தமிழ்தாய் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கம் மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கம் இதுதான் மீன் மலேசிய எந்த தாய் விருது எந்த இதுக்குன்னா மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கம் நல்லா பார்த்துக்கோங்க இளங்கோவடிகள் விருது நெல்லை கண்ணன் அவர்களுக்கும் கம்பர் விருது பாரதி பாஸ்கர் அவர்களுக்கும் மகாகவி பாரதியார் விருது பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும்

கி ஆஸ்வநாதன் பிள்ளை விருது யாருக்கு கொடுத்திருக்காங்க மா ராஜேந்திரன் ஜி யு போரு ஏ எஸ் பன்னீர்செல்வம் மறைமலை அடிகள் விருது சுயிசிவம் அயோத்திதாச பண்டிதர் விருது ஞானா அலாசியாஸ் அதே மாதிரி இன்னொரு கடைசியில பாத்துங்க சிபா சீபா ஆதித்தனார் விருது அதாவது திங்கள் இதழ் விருது யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா உயிர்மை என்ற ஒரு திங்கள் இதழுக்கு கொடுத்திருக்காங்க இதுல பாருங்க தமிழ்தாய் விருது மலேசியா தமிழ் எழுத்தாளர் சங்கம் சீப்பா ஆதித்தனார் திங்கள் விருது திங்கள் இதழ் விருது உயிர்மை என்ற ஒரு திங்கள் இதழுக்கு கொடுத்துருக்காங்க எக்ஸ் டூ விருது டி இன்ட்டு டூ விருதுன்னு கூட சொல்லுவாங்க இந்த விருது என்ன எதுக்கும் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் புலிகள் வன காப்பாற்று கொடுத்துருக்காங்க ஏன் கொடுத்துருக்காங்கன்னா புலிகளின் எண்ணிக்கை எண்பது என இரட்டிப்பு ஆனதை அடுத்து இவங்களுக்கு வந்து இந்த விருது கொடுத்துருக்காங்க இந்த விருது வந்து இந்த விருது வந்து சத்தியமங்கலம் வன காப்பாற்று கொடுத்துருக்காங்க அதேமாரி நேபாளத்தின் பார்ட்டியா என்ற தேசிய பூங்காவிற்கும் இந்த விருதுக்கு வந்து கொடுத்திருக்காங்க வந்து வெள்ளை காண்டாமிருகத்தை வந்து நிறைய வேட்டையாடுறாங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு முப்பது வெள்ளை காண்டாமிருகங்களை என்ன பண்ணிருக்காங்கன்னா தென்னாப்பிரிக்கா இருந்து ருவாண்டா நாட்டிற்கு போயிங் செவன் ஃபோர் செவன் என்ற விமானத்தின் மூலம் வந்து அந்த நாட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க இது வந்து முன்னாடி ஒன்று ரெண்டு ஏதாச்சும் ஒன்று கொடுப்பாங்க இது வந்து ஒரு முப்பது லம்பா முப்பது காண்டாமிருவத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க ஸோ வந்து எந்த விமானம்னு பார்த்தீங்கன்னா போயிங் செவன் ஃபோர் செவன் பிரம்மோஸ் ஏவுகணை வான்வெளி தயாரிப்பு பிரிவு எங்கே அமை அமைக்க போகிறாங்கன்னா லக்னோவில் அமைக்க போகிறாங்க எங்கே அமைக்க போகிறாங்கன்னா லக்னோவில் அமைக்க போகிறாங்க இது வந்து ஒரு இது பார்த்துங்க ஒரு கவுன் ஆஃப் த கரண்ட் அஃபேர்ஸ் இது வந்து பிரம்மோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பிரம்மபுத்திரா நதியும் பிரம்மோஸ்னால் இரண்டு நாடுகள் எதுனா ரஷ்யா மற்றும் இந்தியா இந்தியாவின் பிரம்மபுத்திரா நதி அதே மாதிரி ரஷ்யாவோட மோஸ்கா நதி அந்த இரண்டு நதிகளோட பேரத்தை வந்து பிரம்மோஸ்னு வச்சுருக்காங்க யானம் என்ற ஒரு அறிவியல் சமஸ்கிருத படம் இந்த படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மங்கள்யான் வெற்றி அதாவது கிரகத்தில் மங்கள்யான் வெற்றி அது வந்து பதிவு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான படம் இது வந்து சினிமா வர வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு புதிய முயற்சின்னு சொல்லலாம் இந்த படம் வந்து வந்து தேசிய விருது வாங்கியிருக்கு இந்த படம் வந்து என்னன்னா தேசிய விருது வாங்கியிருக்கு இந்த படத்தின் இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வினோத் மன்காரா இந்த படத்தின் இயக்குநராக பார்த்தீங்கன்னா வினோத் மன்காரா என்பவர் இந்த படத்தோட டைரக்டர் ஸோ வந்து தேசிய விருது பெற்ற திரைப்படம்னா யானம் இது வந்து அறிவியல் சமஸ்கிருதம் த சயின்ஸ் அறிவியல் சமஸ்கிருத மூவினா யானம் சிர்பிட் ஈக்கல் சிற்பிட் ஈக்கல் சிர்பிக்ட் ஈக்கல் இந்த ஈ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கண்டறியப்பட்ட ஒரு புதிய ஈக்கல் வகை ஈவோட வகைதான் என்னன்னா சிர்பிக்ட் ஈக்கல் இந்தியாவில் புதிதாக கண்டறியப்பட்ட ஒரு வகைனா சிற்பிட் ஈ வகை யாரை தயான்சந்த் விளையாட்டு பல்கலைக்கழகம் எங்க அமைய போகுதுன்னா மீரட் நகரில் அமைய போகுது வந்து தயான்சந்த் பல்கலைக்கழகம் எங்க அமைய உள்ளவதுனா மீரட் என்ற இடத்தில் அமைய உள்ளது இண்டிகாவ் சிப் இண்டிகாவ் சிப் இந்த சிப்பு எதுக்கு பயன்படுதுனா அரிய வகை கால்நடைகளை பாதுகாப்பதற்காக இந்த சிப்பை வந்து யூஸ் பண்றாங்க பெண்களின் திருமண வயது பதினெட்டுன்னு நமக்கு தெரியும் இப்போ வந்து இந்த பெண்களின் திருமண வயதை பதினெட்டுல இருந்து இருபத்தொன்னு உயர்த்துவோம் பதினொன்னுலேருந்து சாரி பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தொன்னு உயர்த்துவோம்னே பாராளுமன்றத்தில் ஒரு நிலைக்குழுக்கள் அமைக்கப்பட்டு பரிசீலனையில் இருக்கு மசோதா சட்ட திருத்த மசோதா பரிசீலனையில் இருக்கு சி டிராகன் பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது வந்து யார் நடத்துவோம்னா அமெரிக்காவே நடத்தும் இது வந்து யார் நடத்தினா அமெரிக்கா நடத்தும் இதில் வந்து எத்தனை நாடுகள்னா குவாட் என அழைக்கப்படும் ஒரு நான்கு நாடுகள் இருக்குது எந்தெந்த நாடுகள் அமே அமெரிக்கா ஆஸ்திரேலியா இந்தியா ஜப்பான் ஆகிய நான்கு நாடுகளோடு சேர்ந்து புதிதாக வந்து கனடா மற்றும் தென்கொரியா அந்த இரண்டு நாடுகளும் சேர்ந்து இந்த பயிற்சியில் ஈடுபடுது இந்த பயிற்சி வந்து எங்கே நடக்குதுன்னா மேற்கு பசிபிக் குவாங் கட கடற்கரையில் இந்த பயிற்சி நடக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்பி எம்எல்ஏ தேர்தலில் ஒவ்வொரு வேட்பாளரும் இவ்வளோதான் செலவு பண்ணணுன்னு ஒரு கணக்கு இருக்குது இப்போ வந்து புதிதாக வந்து அதை வந்து வேட்பாளர்கள் செலவு செய்யும் தொகையை வந்து கொஞ்சம் உயர்த்தியிருக்காங்க எப்படி உயர்த்திருக்காங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் பாராளுமன்றத்தில் பெரிய மாநிலங்களும் வந்து முதல் எழுபது லட்சம்னு இருந்துச்சு மொதல் எழுபது லட்சம் வரைக்கும் செலவு பண்ணிக்கலாம் இதை இப்போ வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னா தொண்ணூத்தஞ்சு லட்சம்னு சொல்லியிருக்காங்க அதேமாரி சிறிய மாநிலங்களில் பாராளுமன்றத்தில் ஐம்பத்தி நாலு லட்சம் வரைக்கும் செலவு பண்ணிக்கலாம் இப்போ எழுபத்தஞ்சி வரைக்கும் எழுபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் செலவு பண்ணிக்கலாம் அதேமாரி எம்எல்ஏ எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பெரிய மாநிலங்களில் முதல் இருபத்தெட்டு லட்சம் வரைக்கும் ஓகேன்னு சொன்னாங்க இப்போ வந்து நாற்பது லட்சம்னு சொல்லியிருக்காங்க அதேமாரி பார்த்திங்கன்னா சிறிய மாநிலங்களில் இருபது லட்சம் முன்னாடி இப்போ வந்து இருபத்தெட்டு லட்சம் வரைக்கும் செலவு பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மகா காளி பாலம் மகா காளி பாலம் இந்த பாலம் வந்து இந்தியாவையும் நேபாளத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு கடல் பாலமாக அமைக்க போகிறாங்க எங்கே எங்கே அமைக்க போகிறாங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்திலையும் நேபாளத்திலேயும் ஒரு பகுதியும் இணைக்கக்கூடிய பாலமாக வந்து இந்த மகா காளி பாலம் வந்து அமையப்போகுது இந்தியாவிலே வடிவமைக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி கப்பல் முதல் விமானம் தாங்கி கப்பல் எதுனா ஐ என்எஸ் விக்ராந்த் ஐஎன்எஸ் விக்ராந்த் என்ற ஒரு இதுதான் என்னன்னா இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பல் இஸ்ரோவின் தலைவர் சிவன் உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து புதிய தலைவராக வந்து இவர் நியமிக்கப்பட்டிருக்கார் யார் பார்த்தீங்கன்னா சோம்நாத் என்பவர் சோம்நாத் அவர்கள் ஸ்ரீதர பணிக்கர் சோம்நாத் என்பவர் வந்து இஸ்ரோவின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் கங்கா சாகர் மேளா கங்கா சாகர் மேளா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய திருவிழா மிகப்பெரிய திருவிழா இது வந்து எங்க வந்து தொடங்கி மேற்குவங்கத்தில் சாகர் என்ற தீவில் வந்து சாகர் கங்கா சாகர் மேலா தானே இது மேற்கு வங்கலத்தில் சாகர் என்ற இடத்துல மேற்கொந்த முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த கங்கா சாகர் மேளா பதினாறாவது மின் இலக்க உச்சி முறை மாநாடு பதினாறாவது மின் இலக்க உச்சி மாநாடு பாருங்கள் இங்கே நடந்துருக்கு எப்போ நடந்திருக்குன்னா ஜனவரி பதினொன்று பன்னெண்டில் நடந்திருக்கு இதோட கருப்பொருள் அதாவது இதோட தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் சார்ஜிங் ஸ்டார்ட் அப்ஸ் சொல்லக்கூடியதே இதோட கருப்பொருளாக இருக்கு உலகின் நீளமான மெட்ரோ ரயில் பாதை எங்கே இருக்குன்னா எங்க நிறுவப்பட்டு சீனாவில் சங்காய் நகரத்தில் நிறுவப்பட்டிருக்கு இந்த மாதிரி அடுத்து வரக்கூடிய ஒரு ஒரு வரி சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் காதலில் கேட்டுக்குங்க ஒடிசாவில் கஞ்சம் என்ற ஒரு மாவட்டம் இந்த மாவட்டம் தான் பார்த்தீங்கன்னா குழந்தை திருமணமே இல்லாத மாவட்டம் என ஒடிசா அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆயிஷா மாலிக் இவங்க யார் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐ ஸ்பான்சராக ஸ்பான்சரா வந்து டாடா நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது இந்தியாவின் வரலாற்று ஆராய்ச்சி குழுவின் தலைவர் ரகுவேந்திர தன்வார் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட ஒற்றையர் பேட்மிண்டன் போட்டியில் முதல் பரிசு பெற்ற முதல் இந்தியராக ஒரு பெண்மணி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டஸ்னீம் மிர் இவங்க வந்து குஜராத்தை சேர்ந்தவர் பாசெக்ஸ் என்ற எந்த இரண்டு நாடுகள் வந்து கொச்சியில் மேற்கொண்டுச்சுன்னா இந்தியா மற்றும் ரஷ்யா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று தேசிய மின் ஆளுகை விருது எந்த மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னா நாகாலாந்து மாநிலத்தில் மோன் என்ற ஒரு மாவட்ட நிர்வாகத்திற்காக ஒரு மாவட்ட நிர்வாகத்திற்கு இந்த விருது கொடுத்திருக்காங்க அசாம் பைபவ் என்ற விருது வந்து அசாமோட அசாம் மாநிலத்தின் மிகப்பெரிய விருது இந்த விருது வந்து அந்த அசாம் மாநிலம் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ரத்தன் டாட்டாவிற்கு கொடுத்திருக்காங்க சன்செத் ஆப் டிஜிட்டல் சன்செட் ஆப் இந்த ஆப் என்னென்னு பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்தின் அதிகாரப்பூர்வமான செயலி இவர் வந்து மக்களை சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்காரு இந்த செயலியை இந்த ஆப்பை ஒலிம்பிக் போட்டி கோடை கால ஒலிம்பிக் போட்டி குளிர்கால ஒலிம்பிக் போட்டிக்கிட்டு இருக்கும் இந்த கோடைகால ஒலிம்பிக் போட்டி குளிர்கால ஒலிம்பிக் போட்டி இந்த இரண்டையும் வந்து நடத்த போகும் முதல் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சீனா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஒரு முக்கியமான விஷயங்களை ஃபுல்லாக ஜனவரி மாதத்தில் நடந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி மாதத்தில் நடந்தால் முக்கியமான நிகழ்வுகள் ஃபுல்லாக பார்த்துருக்கோம் இதுதான் க பரட்சைக்கு வரும்னா சொல்ல முடியாது இதை படித்தா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறோம் இனி அடுத்தடுத்த வாய்ப்பில் வந்து இனி இந்த குருப்டி எக்ஸாம் வரைக்கும் இனி ஒரு மூன்று மாதத்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸு இனி வருங்காலத்தில் வந்து நிறையா விஷயங்கள் நடப்பு நிகழ்வுகள் சார்ந்த விஷயங்கள் வாரம் வாரம் வந்து உங்களுக்கு பதிவிடப்படும் மீண்டும் ஒரு அரிய வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி